கைஸ், வெல்கம் பேக் டு டிஸ்டிக். இந்தியில் நம்ம என்ன பார்க்க போனால் கொல்லிமலை சிவன் கோயிலுக்கு தான் அங்கே போக போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம தமிழ்நாட்டோட எஸ்ஐடிசி பஸ்ஸில் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இப்படி தான் இருக்குது. நீங்கள் ரியலில் பார்த்தீங்கன்னா இதை விட கஷ்டமாக இருக்கும். நம்ம பஸ் சீட்டில் பார்க்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா அங்கே கஷ்டமாக தான் இருக்கும். சரி, வாங்க கொல்லிமலைக்குள்ளே போகலாம். இது என்னடா ஈஸியாகுதுன்னு கேட்கலாம். இல்லை காய்ஸ், போக போக தான் வரப்போது. அங்கே க்ரீன் கலராக இருக்குதுல்ல, அதுதான் காய்ஸ் கொல்லிமலை. கொல்லிமலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரோடு, இப்போ பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படா ரித்திஸு கஷ்டப்பட்டு ஓட்டணும்னு கேட்பீங்க. பாருங்க என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுலேருந்து தாங்க நம்மளுக்கு ஆப்பே வரும்போது. பாருங்க, இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது ரோடு. தெரியுதா கொல்லிமலை என்னென்னான்ட்டு? இதுதாங்க கொல்லிமலை. கொல்லிமலை கொல்லிமலை என்றேடா, அது என்னடா கொல்லிமலை அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்களா? இருங்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வளைவில் நம்ம கஷ்டப்பட்டு திரும்பிக்கலாம். அது நம்ம எஸ்ஐடிசின்றதுனால ஈஸியாக இருக்குது. பாருங்கள் லைட்டெல்லாம் எப்படி எரியுது. அந்த கொல்லிமலை பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுறேன். பார்த்தீங்களா கொல்லிமலை எப்படி இருக்குன்ட்டு? ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம பஸ்ஸில் வந்து திரும்பின்னு இருக்கீங்க. எஸ்ஐடிசின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக திரும்புது. லிவரியே சும்மா பயங்கரமாக இருக்குது. லிவரி வந்து கூகுளிலிருந்து தான் டவுன்லோட் பண்ணிங்க. லிவரி வந்து இது எஸ்ஐடிசி லிவரி அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணினா நிறைய வந்துடும். எனக்கு பிடிச்சிருக்கு இது. இது இதோட ஓனர் யாருன்னு தெரில. அந்த ஓனருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா லிவரி சூப்பராக இருக்குது, செம்ம எடிட் பண்ணியிருக்காரு. நம்ம கூட நிறைய லிவரிஸ் எடிட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சேனலில் போட்ட லிவரி எதுனா பீஸ்ட்டு விஜய் ஃபேன்ஸுக்காக ஒரு பீஸ்ட் லிவரி போட்டிருந்தா செம்மையாக இருந்துச்சு. நான் எடிட் பண்ண பார்த்து அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் போனால் கூட அந்த வீடியோ வந்துடும். ஏன்னா ஐ பட்டன் தானே தரேன். நீங்கள் ஏங்க கஷ்டப்படணும் ஐ பட்டன் போய். அதோட கூகுள் டிரைவு அந்த அதில் லிங்க் கொடுத்துருப்பா, ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதெல்லாம் டவுன்லோடு ஆக்சஸ் டு வியூ கொடுத்தாங்க. நிறைய பேர் நம்மளும் வியூஸ் கொடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள், நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கொல்லிமலை சிவன் வந்துட்டார். பாருங்கள், இந்த சிவனை தரிசிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். வாங்க அந்த சிவனை கும்பிட்டுட்டு போயிடலாம். இது லாஸ்ட்ன்றதுனால ரொம்ப மெதுவாக போகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டு விழுந்துட்டிங்கன்னா என்னாயிரும். நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து பஸ்ஸில் ஒரு ரவுண்டு சுற்றிடலாம். நடந்து ஒரு மூணு ரவுண்டு சுற்றிடலாம். ஏன்னா பஸ்ஸில் சுற்றுறது கஷ்டம். நம்ம இறங்கிட்டீங்க. இங்கே பாருங்கள் சிவன் போடுறா சாங்க. நம்ம சாங் போட டான்ஸ் ஆடியாச்சு. நம்ம மூணு சுற்று சுற்றிடலாம். ஒரு சுற்று சுற்றியாச்சு, இரண்டாவது சுற்று சுற்றலாங்க. இரண்டாவது சுற்றும் சுற்றியாச்சு. இப்போ மூன்றாவது சுற்று சுற்றலைங்க. பாருங்கள் நம்ம எஸ்இடிசி எப்படி இருக்குன்ட்டு. எஸ்இடிசி ரியலாகவே இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம லைட்டெல்லாம் காசு குத்துவாங்க. வந்து காசு குத்துனா ரியலாகவே காசு குத்துல, கேமில் மணி ருபி கட்டி வாங்கினது இது. சரி, நம்ம கீழே இறங்க முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே இறங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், நம்ம ஓடிட்டு தான் இருக்கீங்க. உள்ளே இப்படி தான் இருக்குது. இன்னர் வியூ இப்படி தான் இருக்குது பாருங்கள். சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓட்டலாம். காய்ஸ், நம்ம 982 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நான் ஹாஸ்டல் போக போகிறேன். என் கனவு இதாகிடுச்சு, பஸ்ஸு விழுந்துச்சு காய்ஸ். என் கனவு என்னென்னா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும்னு வேண்டியிருந்தேன். இன்னும் 18 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம எஸ்இடிசிவில் இறங்க முடியல. சரி, அடுத்த டேல் பார்க்கலாம். டட்டா, பை பை. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.